ഓം ശ്രീം തത്പുരുഷാജ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രശോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കർ സനിയം യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. 13/9/2018 விளம்பி வருடம் ஆவணி மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி. மாலை 6:51 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் சித்திரை. காலை 5:16 பின்பு சுவாதி. நல்ல நேரம் மதியம் 12:30 1:30 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். வேகமும் விவேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றும் அந்த சுக்கர பகவானோட குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் தாராளமாக வந்து சேரும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மனம் விரும்பிய வரன் அமையும். ஏற்கனவே திருமணம் ஆகி தேவையில்லாத பிரச்சனைகளால் பிரிந்த குடும்பம் இன்றைய நாளில் ஒன்று சேரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கவனம் சிதறாமல் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னீஸ்வர பகவான். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் செந்நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. தெய்வீக சிந்தனையும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திட்டமிட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். நடனம் நாட்டியம் கலை சம்பந்தப்பட்ட கலை சார்ந்த துறைகளில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் அமையும். ஒரு சில மாணவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்மசாஸ்தா. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TK. சாமர்த்திய குணமும் சாதனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யோகமும் தியாகமும் கலந்த திருப்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து ராசி அதிபதி புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய யோகங்களும் எண்ணங்களும் இன்றைய நாளில் பலிதமாகும். கலை உலக வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நிலையான வாய்ப்பு அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உச்சரிக்கும் வார்த்தையில் எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளிகாம்பாள். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MH. உயர்ந்த லட்சியமும் உறுதியான உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் குரு பகவானோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால முதல் தரமான முன்னேற்றங்களை சந்திக்க முடியும். பொதுவாகவே குரு பகவானும் சந்திர பகவானும் சேரும் பொழுது குருச்சந்திர யோகம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தாலும் அந்த குருச்சந்திர யோகத்துடைய முதன்மையான நிலையை கடக ராசிக்காரர்கள் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக்கணும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சாட்சி கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 7மலையாண்டவர். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS.
அனுபவ ஞானமும் அதிகார குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நலமும் வளமும் நாடி வரக்கூடிய நன்மையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயமும் அரசாங்க வகையில் எதிர்பாராத அனுகூலமும் இன்றைய நாளில் அமையும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பதவி உயர்வும் ஏற்கனவே பதவியில் உள்ளவர்களுக்கு பரிசும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய பக்குவமான சூழ்நிலைகள் நிச்சயமாக அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேனாக பேசுகிறவங்க கிட்ட வீணாக போகாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முருகக் கடவுள். அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. கணீர் பேச்சும் பளிர் புன்னகையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிக்கனத்தை கடைபிடித்து செல்வத்தை கைப்பிடிக்க வேண்டிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து குருச்சந்திர யோகம் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமண வாய்ப்பு அமையும். திருமணமான புதிய தம்பதியர்களுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் உருவாகும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு தன சேர்க்கை மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஆச வார்த்தைகளுக்கு ஆட்படாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சபூத கடவுள். அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YH. கொள்கை பிடிப்பும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மென்மையான பேச்சுக்களால் மேன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்று சந்திர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யோன்யமும் மிகுதியாகும். மாணவர்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும். பெண்களுடைய கௌரவம் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ தேவதை. அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IA. விடாமுயற்சியும் விவேக செயல்பாடும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துணிவோடு செயல்பட்டு துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அசையா சொத்துக்கள், அதாவது ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். ஏற்கனவே பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அஜீரண கோளாறு ஏற்பட்டு மறையும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேளவ பெருமாள். அதிர்ஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PS. கற்ற விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனித நேயம் மிகுதியாகக்கூடிய மகத்தான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் சுக்கர பகவானோடு சேர்ந்து குரு சுக்கர யோகத்தோடும் அதே குரு பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவானோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடும் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். கடந்த கால கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நினைச்ச நன்மைகளும் நடக்கும். நினைக்காத எதிர்கால உண்மைகளுக்கு நன்மைகளுக்கு தேவையான விஷயங்களும் இன்றைய நாளில் நடந்தேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால சகோதர வகையில் சமாதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரளய தேவி. அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OT.
வாழும் வாழ்க்கையில் வரலாறு படைக்க விரும்பும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று அஷ்டமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருந்து ஜீவனஸ்தானத்தில் குருச்சந்திர யோகமும் குரு சுக்கர யோகமும் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் உயர்வு கிடைக்கும். அது பதவி உயர்வாகவும் இருக்கலாம், அல்லது சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கலாம். நெடு நாட்களாக சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இன்றைய நாளில் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறத விட அற்புதமான மேன்மைகளை அதன் மூலமாக சந்திக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு கிரக சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில விஷயங்களில் கழுவுற மீனில் நழுவுற மீனை போல் நடந்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HX. அநேகம் பேருக்கு நல்லவராகவே திகழக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விரக்திகள் மறைந்து திருப்திகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் தனகாரகன் தனஸ்தானாதிபதி குரு பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை அதிகரிக்கும். வீட்டு தேவைகள் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் அதற்கான வாய்ப்புகளும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிற பழமொழியை கடைப்பிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிங்கப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LR. வறுமையிலும் பெருமையாக வாழக்கூடிய மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணியமான புண்ணியங்கள் கச்சிதமாக சேரக்கூடிய நிச்சயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட சந்திர பகவான் ராசி அதிபதி குரு பகவானோடு சேர்ந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால எதிர்மறையான நன்மைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் கொடுக்கும். குறிப்பாக எதிர்ப்புகள் மூலமாகவே ஏற்றங்கள் அதிகரிக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகிற மாதிரி இருந்து அதன் மூலமாக கர்ஜனையாக வளம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பிடிவாதம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரதராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UG. ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் அம்மனுக்கு புடவை சாத்துறது எதனால், அந்த மாதிரி சாத்துவதால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன, இந்த கேள்விக்கு உண்டான பதிலை ஓரளவு விரிவாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே அம்மன் சன்னதியில் இருக்கக்கூடிய விக்கிரகத்திற்கு ஏதாவது பட்டு புடவையோ அல்லது உங்களால் இயன்ற ஒரு நூல் புடவையோ ஒரு புடவை வாங்கி சாத்தும் பொழுது உங்களுடைய வீட்டில் வறுமை அப்படிங்கிற சூழ்நிலையில் பெருமையான ஒரு புடவை, அதாவது உடுத்த உடை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தில் வந்து சோகமோ வறுமையோ அல்லது வேறு வகையான சூழ்நிலையோ உங்களை பீடிக்காமல் உங்களுடைய ஆயுள் முழுவதும் காப்பாற்றக்கூடிய அருகதையோடு மரியாதையோடு வளம் வரக்கூடிய அளவுக்கு ஆடை ஆபரணம் சேரக்கூடிய அரும் பெரும் பாக்கியத்தை இந்த அம்மனுக்கு புடவை சாத்துதல் அப்படிங்கிற இந்த புடவை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும். பொதுவாகவே நம்ம தானம் அப்படிங்கிறதுல வஸ்திர தானம் எவ்வளவோ பேருக்கு பண்ணுறோம், இருந்தாலும் விக்கிரகத்துக்கு ஒரு தானம் பண்ணிட்டு அந்த விக்கிரகத்துக்கு வஸ்திர தானம் பண்ணினதுக்கப்புறம் வஸ்திரம் வாங்கி சாத்தினதுக்கப்புறம் வெளியில் உள்ள ஏழை பாளைகளுக்கு உங்களுக்கு தெரிந்த நபர் அப்படிங்கிறத விட முகம் தெரியாத, அதாவது உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ நட்போ இல்லாமல் அதாவது தெரியாத நபர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சீங்க அப்படின்னா அந்த உதவி மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் உயரம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்க முடியும். பொதுவாகவே ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத சேதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க அம்மனுக்கு சிவப்பு புடவை வாங்கி சாத்தினீங்க அப்படின்னா நெருப்பு மூலமாக வரக்கூடிய சேதங்கள் பொறுப்பாக தவிர்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நீங்கள் சிறப்பாக கவனிக்க முடியும்.
நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.